சார் நம்ம பிரபாஸுக்கு ஒரு திருப்புமுனை படமா அமையும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வெறுமனே திருப்புமுனை கிடையாது இந்த படம் ஒரு பெரிய வரலாற்று சாதனையை புரிய போகுது வசூல்ல அப்படின்னு நினச்சோம் அது காரணம் நமக்கே தெரியும் பிரசாந்த் நீல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆக்ஷன் டைரக்டர் தான் கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூவில் கன்னட சினிமா மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவை அதிர வைத்தவர் ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த நீலும் பாகுபலி பிரபாசும் சேர்ற படம் எப்பேற்பட்ட படமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்போட போன ரசிகர்களுக்கு முதல் நாள் முதல் காட்சியை பெருத்த ஏமாற்றமும் சோகமும் நிலம்பியது ஸோ அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் ஃபுல்லாக வந்துச்சு ஆனாலும் கூட அந்த படம் வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணறிஞ்சி ரெண்டு நாட்களில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி அப்படின்னு இப்போது ஆறு நாட்களில் இந்த படத்தோட வசூல் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு இதுவரைக்கும் அந்த ஆறு நாட்களில் இந்த படம் ஐநூறு கோடி வசூலை வந்து ஸோ இது வந்து முந்தைய பிரபாஸோட தோல்வி படங்களுக்கு ஒரு ஆறுதலான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் கூட ரெண்டு நாட்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி அதாவது முன்னூறு கோடி அடைஞ்ச இந்த படம் ஆறு நாட்களில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஐநூறு கோடி தான் அடைஞ்சிருக்கு ஸோ போக போக இந்த வசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஆயிரம் கோடி வசூலெலாம் தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஏன்னால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாட்கள்லேயே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள்லாம் வருது தமிழையும் சரி தெலுங்குலையும் சரி மற்ற லாங்குவேஜ்லேயும் சங்கராந்தி இந்த மாதிரியான பண்டிகைக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆகுது சலார் படம் ஆயிரம் கோடி வசூலை எட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனாலும் கூட பிரபாஸுக்கு சலார் ஒரு ஆறுதலான வெற்றி அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது உங்களுக்கு சலார் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்